हाई फ्रेंड्स इन वीडियो नापन कहते नम सर्वर को इनमें पाती एफ एफ सी एस ईवेंट पाती स्टार्ट आईवेंट पता वीडियो नम्बर पाकपो अद मिल नमक वो अपकमिंग वापस वेब ईवेंट अमेमें नम्बर पाकपो वीडियो नहीं स्पा कैसे पाँच वीडियो को पाता वीडियो को लाइक पड़े अब वीडियो वाच पाँगा नम चल पूरी नम चल सब्सक्रेबी मरकाम पाता बिल बटन प्रेस पड़ी वाँगा पड़े वीडियोसा इंस्टेंट नोटिफिकेशन वो सर वाँग वीडियो को फर्स्ट नम्बर अपकमिंग वापस ईवेंट्स पार्टी पाती मार्निंग वीडियो वो ना फ्री फायर के पाती फ्री वो गेम्स प्ले पड़ी तक पाती डमंडापअप पड़े ना चलें सो अंत वीडियो कीड़े वो नया पाती अब अप्लिकेशन ब्रो अप्लिकेशन ब्रो नहीं वो गेम्स प्ले पड़ी फ्री वो अमौंस एर्न पड़ी नया पे वो कमांड केटेटी सो अभी अप्लिकेशन चलिए ना वो इतना पाती अप्लिकेशन सो ना वो इवो ना पाती फ्री फायर को टापअप पड़े पाती फ्री वो अप्लिकेशन वे पाती ना वो टापअप पड़े वो नया गेम्स पाती आपो नेम वो विंजो अप्लिकेशन वो एक्चकान टाइप्स पाती अमौंस वो एर्न पड़ो गेम्स प्ले पड़ी एर्न पड़ा अब गेम्सा को कटीन फ्री फायर कैरम बोर्ड सफे सफर इतनी ऐगप्ठ गेम्स पाती वह गेम्स एल्तमें वो प्ले पड़े तुम्हें पाती पेटीएम कैश वो एर्न पड़ी एर्न पड़े अमौंट वो डेरेक्टा पाती पेटीएम को विद्रा वे कोडा शॉप मूल्यों वो ईसिये पाती फ्री फायर को अमौंस वो टापअप पड़ी सो ऐप्शन पाती वो एर्न पड़े को अद मटूँ वो रेफर पड़ी पातीचक वो अमौंस एर्न पड़ी सो इतनी ऐप्शन पाती वो एर्न पड़े को आपो लिंक पाती वीडियो डिस्क्रिप्शन प्लस फर्स्ट कमेंटे पातीपो लिंक वो ना कुछ वो फ्री फायर के फ्रीय डमंडा सो अप्लिकेशन यूस पड़ी गेम्स प्ले पड़ी पाती फ्री वो अमौंस एर्न पड़ी मुझे अमौंट पाती अट्ठे सेकंड पाती पेटीएम को इंस्टेंटा पाती वे अमौंट वो ट्रांसफर पड़ा सो मिस्पा वो अप्लिकेशन ट्रे पड़ी पाँच सर वा इतना नम्बर डायरेक्टा एफ एफ सी एस ईवेंट अदकमिंग वापस वेब ईवेंट्स अभी वो ना फुल डीटेल वो ना पाक फर्स्ट अप्डेट पाती नमक वो इनकी मार्निंग पाती एफ एफ सी एस ईवेंट का चिन्ह और अप्डेट पाती नमक वो मनी ईस्ट ईवेंट के बूया ईवेंट के एपी पाती இந்த கேமோட லாபிலே பாத்தீங்கன்னா ரைட் சைடு டாப்ல வந்து சின்னதா பாத்தீங்கன்னா அந்த பேனர் மாதிரி கொடுத்துருப்பாங்களோ சோ அந்த மாதிரி வந்து நமக்கு இந்த 2020 FFCS என்ஜாய் தி எக்ஸ்ட்ரீமென்ட் ஆஃப் FFCS னு சொல்லிட்டு சோ ஈவென்ட் பிகின் இன் 2 டேஸ் னு சொல்லிட்டு ஒரு பேனர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க சோ இது வந்து எப்போ ஓபன் ஆகும்னு கேட்டிங்கனா நமக்கு வந்து இன்னும் ஒரு 2 டேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த FFCS ன்ற ஈவென்ட் பாத்தீங்கன்னா ஓபன் ஆயின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க ஆனா இதுக்குள்ள வந்து என்ன ரிவார்டு இருக்குனு சொல்லிட்டு ஆபீஷியலா பாத்தீங்கனா இத பத்தி நமக்கு எதுவுமே வந்து சொல்லல சோ என்னோட கெஸ்ஸிங் படி பாத்தீங்கனா இந்த ஈவென்ட்க்குள்ள வந்து நமக்கு ஃப்ரீ ஈவென்ட் வரப்போன்னு சொல்லிட்டு कंफर्म தெரியுது ஏனா இந்த இடத்துல வந்தாலே நமக்கு எல்லாமே பாத்தீனா ஃப்ரீ ஈவென்ட்டா தான் வரும் அதாவது இந்த நம்ம பூயா ஈவென்ட்டுக்கும் சரி ஃப்ரீ ரிவார்டு கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து மணி ஈஸ்ட்டுக்கும் சரி ஃப்ரீ ரிவார்டு பாத்தீனா அந்த ஈவென்ட்ல வந்து கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து இந்த FFCS ஈவென்ட்டுக்கும் பாத்தீனா வந்திருக்கு சோ அதனால வந்து இதுலயுமே பாத்தீனா நமக்கு வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தான் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எதனா ஒரு காஸ்டிங் பாத்தீனா அந்த ஈவென்ட்ல பாத்தீனா நமக்கு வந்து ஃப்ரீயாவே கொடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சோ அது என்ன வருதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல பாத்தீனா அந்த ஈவென்ட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஈவென்ட்ட பத்தி நம்ம ஃபுல் டீடைலா வந்து பார்க்கலாம் சோ இவ்ளோ தான் பாத்தீனா இப்போதைக்கு வந்து நம்ம சர்வருக்கு பாத்தீனா வந்திருக்க அப்டேட் அதுக்கு அப்புறம் வந்து மார்னிங் பாத்தீனா நம்ம வந்து லக்கி ராயில பாத்தீனா டைட்டன்ஸ் கேர் இன்கப்டர் பத்தி பாத்தீனா ஃபுல் டீடைலா வந்து பாத்துறோம் சோ நீங்க என்ன அந்த வீடியோ பார்க்கலாம் அந்த வீடியோட கடைசில என் ஸ்கிரீன்ல பாத்தீனா கொடுத்திருக்கேன் சோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து அந்த டைட்டன்ஸ் கேர் வீடியோ பார்த்து நீங்க வந்து அதுல எந்த கன் ஸ்கின் எடுக்கலாம் சோ அதுல எந்த கன் ஸ்கின் வந்து ஒர்த்தானது ஒர்த் இல்லையோ சோ அதுல வந்து எடுக்கணும் எவ்வளவு டைமண்ட்ஸ் ஆகும் அது எல்லாத்தையுமே வந்து ஃபுல் டீடைலா பாத்தீனா நீங்க வந்து தெரிஞ்சுங்க அப்டேட் வந்து நம்ம என்ன போக போறோம்னு கேட்டிங்கனா சோ நாளைக்கு வந்து நம்ம சர்வருக்கு பாத்தீனா இந்த இன்குபேட்டர் பாத்தீனா சேஞ்ச் ஆகுது அதாவது இந்த எக்ஸ்எம்ஐட் கன் ஸ்கின் போயிட்டு நமக்கு வந்து புதுசா பாத்தீனா ஒரு காஸ்டியூம் வந்து வர போகுது சோ இதுதான் பாத்தீனா நாளைக்கு வந்து நமக்கு கேம்ல வர போற இன்குபேட்டர் காஸ்டியூம் சோ டோட்டலா வந்து 6 காஸ்டியூம் பாத்தீனா கொடுத்திருக்காங்க அதாவது மூணு மேல் காஸ்டியூம் மூணு ஃபெமில காஸ்டியூம் சொல்லிட்டு ஆறு காஸ்டியூம் பாத்தீனா இந்த இன்குபேட்டர்ல வந்து கொடுத்திருக்காங்க சோ இதுதான் பாத்தீனா அந்த இன்குபேட்டர் சோ நாளைக்கு வந்து இந்த இன்குபேட்டர் பாத்தீனா நாளைக்கு வந்து நமக்கு கேம்ல பாத்தீனா புதுசா வந்து சேஞ்ச் ஆயிடும் சோ இந்த இன்குபேட்டர்ல கொடுக்கிற காஸ்டியூம்லாம் பாத்தீனா இதுதான் வந்து டாப்பஸ்ட் காஸ்டியூம் அதாவது レッド கலர் வித் பிங்க் கலர் எஃபெக்ட்டோட பாத்தீனா அந்த காஸ்டியூம் வந்து கொடுத்திருக்காங்க சோ இதுதான் வந்து 7 ஸ்டோன் 3 ப்ளூ பிரிண்ட் கொடுத்து எடுக்கிற காஸ்டியூம் சோ அடுத்து பாத்தீனா அந்த ஃபெமில காஸ்டியூம் அதுக்கு அடுத்து பாதி இதுதான் வந்து செகண்ட் காஸ்டியூம் அதாவது 5 ஸ்டோன் 2 ப்ளூ பிரிண்ட் கொடுத்து எடுக்கிற காஸ்டியூம் சோ இது வந்து பிங்க் கலர் வித் ப்ளூவோட பாத்தீனா டிசைன்ல வந்து கொடுத்திருக்காங்க சோ அடுத்து இதுதான் பாத்தீனா செகண்ட் ஃபெமில காஸ்டியூம் வந்து 5 ஸ்டோன் 2 ப்ளூ பிரிண்ட் கொடுத்து பாத்தீனா அந்த காஸ்டியூம் வந்து எடுத்துக்கலாம் சோ அடுத்து இதுதான் பாத்தீனா லாஸ்டா கொடுத்திருக்க அந்த 3rd காஸ்டியூம் Black கலர்ல பாத்தீனா நார்மலான டிசைன்ல வந்து இந்த காஸ்டியூம் கொடுத்திருக்காங்க சோ இந்த காஸ்டியூம்க்கு பாத்தீனா நம்ம மூணு ஸ்டோன் ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்தா இந்த காஸ்டியூம் பாத்தீனா எடுத்துக்கலாம் சோ அதே மாதிரி வந்து
மூணு ஸ்டோனு ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் இந்த ஃபீமேல் காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து காஸ்டியூம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆறு காஸ்டியூமே வந்து ஒர்த்தாக இருக்க மாதிரியே தெரியல, எல்லாமே வந்து முக்கியமான காஸ்டியூம் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி வந்து இந்த காஸ்டியூம் ஒர்த்தாக இருக்குமான்னு சொல்லிட்டு ஸோ நாளைக்கு வந்து நம்ம சர்வருக்கு பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூம் வந்ததுக்கப்புறம் வந்து அந்த காஸ்டியூம் பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்துலாம். ஸோ நாளைக்கு வந்து இன்கப்டரில் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூம் தான் வந்து புதுசாக செஞ்சாக போகுது. சரி வாங்க இப்போ வந்து நம்ம டேரெக்டாக போயிட்டு ஸோ அப்கமிங்கில் வரப்போகிற வெப் ஈவெண்ட்ஸை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நமக்கு வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்கி பே டாப் அப் இவெண்ட் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த டாப் அப் இவெண்ட் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமில் வரப்போகுது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஸ்டாப் அப் பண்ணால் ஒரு பேராஷூட் வந்து கொடுக்குறான். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டைமண்ட் ஸ்டாப் அப் இவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து பிரேசில் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேராஷூட் வந்து நம்ம சர்வருக்கு வந்ததுன்னா ஸோ 100 டைமண்ட்ஸ் வந்து டாப் அப் பண்ணால் அந்த பேராஷூட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து செகண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 300 டைமண்ட்ஸ் டாப் அப் பண்ணால் ஒரு டெத் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து நம்ம சர்வருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 டைமண்ட்ஸ் இல்லை 300 டைமண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து ஒரு 500 டைமண்ட்ஸ் டாப் அப் பண்ணால் ஒரு ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு குளோவல் ஸ்கின் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த குளோவல் ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம சர்வருக்கு பார்த்தீங்கன்னா இன்கப்டர் வந்து புதுசாக காஸ்டியூம் வரப்போகுது. ஸோ அந்த காஸ்டியூமில் இருக்க எஃபெக்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதை வச்சு நம்ம கெஸ் பண்ணி பார்த்தோம். அடுத்து வந்து இந்த டாப் அப் இவெண்ட் நம்ம சர்வருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து தெரியுது. ஸோ நமக்கு வந்து அப்படி என்ன டாப் அப் இவெண்ட் அடுத்து வந்து வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் 100% கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த டாப் அப் இவெண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வெப் இவெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் ஈவெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு வந்து வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50% வந்து வாய்ப்பு இருக்கும். ஆனால் இதில் இருக்க அந்த ரெட் கலர் காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு 100% பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வரப்போகுது. ஸோ இந்த காஸ்டியூம் வந்து நிறைய சர்வருக்கு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் மூலமா வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் ஒரு ஈவெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டு. ஸோ இதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பின் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து இதில் 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ஸ்பின் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணக்க முடியும். அதுவே வந்து நார்மல் ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா 10 ஸ்பின் வந்து அட்டே டைமில் வந்து ஸ்பின் பண்ண முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ப்ரீமியம் ஸ்பின்ல வந்து ஸ்பின் பண்ணி ஸோ அதில் இருக்க ரிவார்டை வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து நம்ம சர்வருக்கு பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதே ஈவெண்ட் வந்து வருமானு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஈவெண்ட் வந்ததுன்னா நமக்கு வந்து ரிவார்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இல்லை அந்த ஈவெண்ட்டில் இருக்க ரிவார்டு வந்ததுன்னா வேற எதனா ஈவெண்ட் மூலமா வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா லக்கி பாக்ஸர்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட்டோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா சர்வருக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து ரேர் ஐட்டமாக பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸர் காஸ்டியூம் வந்து ஃபீமேல் காஸ்டியூம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூம் வந்து நம்ம சர்வருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. இந்த ஈவெண்ட் வரும். இந்த ஈவெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் இருக்க ரிவார்டை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணி ஸோ வேறு எதனா புதுசாக ரிவார்டு கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த லக்கி பாக்ஸர்ன்ற ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஷஃபுல் கார்டு அந்த மாதிரி வந்து எதனா ஒரு நேமில் பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து இது என்ன ஈவெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு ஈவெண்ட் தான். இதில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிவார்டு வந்து டிஸ்கவுண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலாக வந்து ஃபஸ்ட்டு 1 row, 2nd row, 3rd row ஸ்டோன் சொல்லிட்டு 3 rows பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து 3 rowலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரிவார்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் 3 rowலையும் 3 rewards வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த 3 rewards பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட் வந்து பிரேசில் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து நம்ம சர்வருக்கு வருமானு சொல்லிட்டு தெரியல. சப்போஸ் நம்ம சர்வருக்கு வரும்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்னும் ஒரு 1 month இல்லை ஒரு 2 months பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு வந்து இந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஈவெண்ட்டோட நேம் வந்து ஷாப்பிங் ஸ்ப்ரீன்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட்டோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் வந்து 3 விதமான டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 3 cards பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கார்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா ஸோ நம்ம வந்து இதில் இருக்க ரிவார்டை பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து இந்தோனேஷியா சர்வருக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இந்தோனேஷியா சர்வருக்கு வரது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சர்வருக்கும் பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 1 week முன்னாடி வந்து ஈவெண்ட் வருதுன்னா ஸோ அடுத்த வீக் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து நம்ம சர்வருக்கும் பார்த்தீங்கன்னா வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு வந்து கம்மிங் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இந்தோனேஷியா சர்வரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம சர்வருக்கு வந்து இந்த மந்த் எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் வர வேண்டியதே. ஸோ கன்ஃபார்ம் வந்து வருமானு சொல்லிட்டு தெரியல. நமக்கு வந்து இந்த ஈவெண்ட் வந்ததுன்னா இதில் இருக்க ரிவார்டை வேணால் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைனா இந்தோனேஷியா சர்வருக்கு வந்து எலைட் பாஸ் எப்படி டிஸ்கவுண்ட்டில் வந்ததோ ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கும் வந்து எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா கம்மிங் ஃப்ரைடே வந்து டிஸ்கவுண்ட்டில் வரதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் 100% பார்த்தீங்கன்னா கரீனா சைட்லருந்து எலைட் பாஸ் வரும்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்தோனேஷியா சர்வருக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்ம சர்வருக்கும் கொடுத்தாங்கன்னா நல்லாவே இருக்கும். இந்த ஈவெண்ட் வந்து நமக்கு எலைட் பாஸோட வந்து டிஸ்கவுண்ட்டில் வருதான்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஈவெண்ட்ஸ் அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தனா
மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம அந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு எக்கச்சக்கமாக வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம டிஜிஎஸ் தமிழ் கேமிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பை, வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ.